ஃபஸ்ட் மெத்தட் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வரும் பார்க்கலாம். ஓகே, ஃபோர் மெத்தட்ஸில் அப்புறமா டெஸ்டிங் கூட நம்ம பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கிறேன், ஹோம்மேட் கலர் பேப்பர்ஸ் இருந்தாலும் ஓகே. நான் வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்படி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெட் கலரோ இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரெண்டு ஷீட்டை எடுத்துக்கோங்க. நம்ம ஹோம்மேட் டிஷ்யூ பேப்பர்ஸ் நான் நேற்று தான் வீடியோ அப்லோட் பண்ணேன், அதையும் ஐகான்லேயே தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இது மேலே அப்ளை பண்ணிட்டே வர போகிறோம். இதுக்கேற்ற மாதிரி பீஸாகவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கலர் பேப்பர் வச்சிட்டேன், அதுக்கு மேலே வந்து நான் ஒன்று ஒன்றா டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்ருக்கேன். ஒன்று ஒன்றா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது வந்து செட் ஆகும். ஒரு ஃபோம் ஷீட்டுக்கான இதுவே வருது நமக்கு, ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஹோம்மேடாக செஞ்ச டிஷ்யூ பேப்பர் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் இது என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஃபெவிகாலை வந்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் நான் வந்து கலந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும், ஒரே சீராக இருக்கணும். இப்போ நான் வந்து லாஸ்ட் கோட்டிங் தரேன், பேஸ் ஓட்டியாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு மெயின் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா அப்ளை பண்ணாலும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி நம்மளுக்கு ஒரு திக்கான ஃபோம் ஷீட்டாக வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஓகே, வந்து நான் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்ம செஞ்சுட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது காயிடும், அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து காட்டன் கிளாத், அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் வேணுமோ அது எடுத்துக்கலாம். ஓகே, இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபோர் பீசஸ் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன், அது ஒட்ட வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான க்ளூ வந்து எடுத்து கலந்து வாட்டரில் கலந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து போன வீடியோவில் ஆன்சர் கேட்டிருக்கேன் இல்லையா, கொஸ்டினுக்கான ஆன்சர், அதுக்கான வின்னர் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு திடீர்னு காமெண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை சொல்லிக்கிறேன். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து காட்டன் கிளாத் இருக்குல்ல, பேப்பரே வந்து அது கிழிச்சாலும் கிழிச்சிடும். ஸோ மெதுவாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ரொம்ப தேக்காக வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப துணி வச்சிட்டிங்கன்னா அதை கட் பண்ண முடியாமல் போயிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் கோட்டிங் வந்து பேப்பர் நம்ம ஒட்ட போகிறோம். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்மளோட செகண்ட் மெத்தட் முடிச்சாச்சு, அது காஞ்சிட்டு இருக்கு, பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்துக்கேன். அப்புறம் வந்து துணிகள்லாம் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் வாங்குகிற ஒரு ஸ்பாஞ்சும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன், எனக்கு அவ்வளோ திக்காக வேணாம் அதுதான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் எந்த திக் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம இதையும் வந்து பண்ணிக்க போகிறோம், பண்ணிவிட்டு அவங்களுக்கு காமிக்கிறோம். இது கொஞ்சம் டைட்டாக வந்து கொஞ்சம் நேரமாகவும் பாருங்கள், நம்ம தொட்டாலே இது வரும். ஸோ வந்து நீங்கள் ஃபெவிகால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கோங்க, வாட்டர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் இது பண்ணிட்ட பிறகு ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பொருள் வச்சு அழுத்தி வச்சுக்கோங்க. ஆனால் இது நிஜமான ஃபோம் ஷீட் மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கானது வந்து காட்டன் எடுத்துக்கலாம். நான் வந்து அதை வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு சொல்லிக்க மட்டும் செய்கிறேன். இதோ இந்த மாதிரியான காட்டன் தாங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து சிந்தட்டிக் காட்டன் கூட எடுத்துக்கலாம். ஓகே, அதை வந்து இது பேப்பருக்குள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோ தாங்க. அந்த ஃபோம் ஷீட்டும் ரெடி ஆகிடும். ஓகே, இது காய்ச்சிட்டு வந்து இது காயத்துக்கு வந்து ஒன் டே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, திக்னஸ் வந்து ஃபோம் ஷீட் மாதிரி இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் வச்சா பெஸ்ட்னு எனக்கு தோணும்.
கிளாத்ல பண்ணது இன்னும் கொஞ்சம் கூட இல்லை வைக்கலாம் பட் ஆனால் கட் பண்ண முடியாது நம்மளால் ஃபைனாக ஒட்டணும் நம்ம இல்லைன்னா அங்கே கொஞ்சம் தின்னாக இருக்கும் இங்கே கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் ஃபோமில் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்கள் வந்து அப்படியே கூட ஃபோமாக பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் பண்ணியிருக்கேன் எனக்கு பேப்பர் ஒட்டுறது அவ்வளோவா பிடிக்கலை ஸோ அப்படியே தான் வச்சுருக்கேன் ரெண்டு ஃபோமும் சேர்த்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஷேப் வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு கொஞ்சம் டைட்டாக தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும் இதுவுமே பார்க்க நல்லா இருக்கு ஃபோம் மாதிரியே அந்த இது வந்து டிஷ்யூ பேப்பரில் நம்ம பண்ணது இது கூட ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை